அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து ஸ்டார்டிங் வந்து 1/6/2023 அன்று முதல் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக TNUSRP இந்த வெப்சைட் லிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து 30/6/2023. இதில் மொத்த பணியிடங்கள் அதாவது தாலுக் எஸ்ஐக்கு வந்து 364 பணியிடங்களும், ஏஆர் 141 பணியிடங்களும், டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் சர்வீஸ்க்கு வந்து 110 இடங்களும், மொத்தம் 615 இடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்ஐ போஸ்டிங்க்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து 20% இடஒதுக்கீடு, மொத்தம் 123 பணியிடங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் என்னென்னா, டிகிரி முடித்தவங்க வந்து இந்த பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஏதனா ஒரு டிகிரி முடித்தவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 20 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதாவது 20 கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஏஜ் வந்து 20 வந்து கம்ப்ளீட்டானவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக இதற்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு வந்து 32 ஏஜ் வரை இருக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இன் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து 35 ஏஜ் வரை லிமிட் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற விதவை டிடபிள்யூ 37 ஏஜ் வரை இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 47 ஏஜ் வரை இருக்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்கு வந்து 47 ஏஜ் வரை இருக்கலாம். இவங்களாம் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதற்கான தேர்வு முறைகள், அதாவது எக்ஸாம் வந்து என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பிரிவாக இருக்கும். பார்ட் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு 100 கொஸ்டின் தமிழ்லேருந்து கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டினில் 40 மார்க் எடுத்தால் தான் பார்ட் 2 உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரை வந்து திருத்துவாங்க. அதாவது பார்ட் 2 வந்து ஏபின்னு இருக்கும், அதில் ஜென்ரல் நாலேஜும் சைக்காலஜின்னு இருக்கும். டோட்டல் வந்து 70 மார்க். அதாவது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது கீழே ஏபிசிடி வரிசையில் கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம ஓஎம்ஆரில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு இருக்கும், அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 50 மார்க்கும். நெக்ஸ்ட் வந்து வைவா அதாவது இன்டர்வியூ வந்து 10 மார்க்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபெசல் மார்க், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு ஃபெசல் மார்க் வந்து 5 மார்க்கும் தருவாங்க. டோட்டல் வந்து 100 மார்க்கு இதற்கான தேர்வு நடக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணவும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.